நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் நாங்கள் இலங்கையில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா தலத்துக்கு தான் விஜயம் செய்ய போகிறோம். அது வந்து இலங்கையிலேயே மிகவும் பிரபல்யமான ஒரு நேஷனல் பார்க் ஒன்று இருக்குது, உடவளவு நேஷனல் பார்க். இந்த உடவளவு நேஷனல் பார்க்குக்கு பயணம் செய்த அனுபவங்களோடு தான் நான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டேம் தான் உடவளவு டேம். ஒரு அழகான டேம். நீங்கள் வாகனத்தில் போகிறதுக்குள்ள வந்து மிகவும் ஒரு அழகான ரம்யமான காட்சியாக காணலாம் இந்த டேமில். அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா உடவளவு நேஷனல் பார்க்கின்ற என்ட்ரன்ஸில் இப்படியான இந்த சஃபாரி ஜீப் இருக்குது. அதை நாங்கள் வாடகைக்கு எடுக்கணும். வாடகைக்கு எடுத்துக்கொண்டு தான் உள்ளுக்குள்ளே போக வேணும். அது 2500 3000 4000 வண்டி இருக்குது. அதை எடுத்து நீங்கள் உள்ளுக்க போய் உள்ளுக்க லோக்கல் ஆக்களுக்கு ஒரு டிக்கெட், ஃபாரின் ஆக்களுக்கு டிக்கெட் வித்தியாசமான பெருமதியில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளுக்க போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் நிறைய விலங்குகளை பார்க்கலாம். அங்கே வந்து ஜானை கூட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மயில் வந்து தொகை விரித்து ஆடுது. ஆனால் எங்களை அதிர்ஷ்ட வசம் இல்லை, மற்ற பக்கம் திரும்பி நின்று தொகை விரிக்குது. அதால் அதனுடைய உண்மையான அழகை எங்களுக்கு காணலாம் போச்சுது. நிறைய மயில் இந்த உடவளவு நேஷனல் பார்க்குக்குள்ளே இருக்குது. நிறைய யானைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய்க்கில் பார்ப்போம். யானை, மான் இப்படியான நிறைய விலங்குகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம், எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நாங்கள் விலங்குகளை சந்திக்கலாம். இந்த பாருங்கள், இந்த திரும்புது இல்லை எங்கள் இந்த மயில் மற்ற பக்கம் திரும்பி கொண்டு தொகை விரிச்சு ஆடுது. இந்த மற்ற பக்கம் உண்பக்கம் திரும்பினா தான் அதை என்று அழகாக நாங்கள் பார்க்கலாம். அட முடிச்சுட்டு ஜான இப்போ விரைக்கில் ஜானு பாருங்கள், ஜானை நிற்கிது. நீங்கள் இந்த நேஷனல் பார்க்குக்கு போய்க்க மிகவும் அவதானமாக இருக்கணும். ஜானைகள் நிற்கிறதுல அதுகள் வந்து இந்த குட்டிகளோட நின்றால் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். அது கொஞ்சம் அட்டாக் பண்ணும். நீங்கள் குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காக அது சரியான ஒரு அவதானமாக இருக்கும். நீங்கள் இறங்கக்கூடாது போகிறதுக்குள்ளே. இதில் பார்த்திங்கன்னா இந்த யானையும் குட்டியோடு நிற்கிறபடியாக நாங்கள் அதில் வாகனங்களோடு நிற்பாட்டுறது. குட்டியோடு நிற்கிற யானை அப்படின்னா அது கொஞ்சம் டேஞ்சர். இங்கே இன்னொரு பெரிய யானை ஒன்று வருது. இது ஒரு ஆண் யானை, க்ரோஸ் பண்ணி போகுது. எங்களுக்கு இன்றைக்கு யானையும் இந்த மயிலையும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி கிடைச்சது. நீங்களும் இலங்கை வந்தால் இந்த உடவளவு நேஷனல் பார்க்குக்கு வந்து விஜயம் செய்ய மறக்காதீங்கோ. இது இன்றைக்கு இந்த வீடியோவோட நான் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அதோட மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கோ. இன்னும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Yo, sí, look at.